இல்ல இந்த 5 நாள்ல ஒருத்தவன் ஒரு பைக் ஒரு கார் ஒரு லாரி இவனும் தாய்லாந்துல நம்ம வந்து கேபின் ரைட் பண்ணியாச்சு. சோ தட் வந்து செம்ம ஹாப்பி. இது பெரிய லெவல்ல பஸ் பாத்தீங்கன்னா உள்ள சோஃபா செட் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கே தெரிஞ்சுக்குவோம். ஒரு பஸ் பக்கத்தில் நிற்கிறேன். ஸோ அது வந்து ஒரு பஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். நம்ம ட்ராவல் இந்த 5 நாளுமே பார்த்தீங்கன்னா 2 பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுபோக வந்து நிறைய பஸ் ஸ்டாண்ட்ஸ் வந்து நிறைய பஸ்ஸஸ்லாம் கிளம்பிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ட்ராவல் பண்ண பஸ்ஸு, அதை சுற்றி இருக்க அவுட்ரு, அதுவும் நான் பார்த்த பஸ்ஸஸை பற்றிலாம் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகல, நம்ம பஸ்ஸுக்குள்ளே தான் இப்படி போகிறோம். இங்கே ஒரு பஸ் நின்றுட்டு இருந்துச்சு. இது பெரிய லெவலில் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உள்ள சோஃபா செட்டு. இது நம்ம வந்து பஸ்ஸு கிடையாது, இங்கே நின்றுட்டு இருந்த பஸ்ஸு வேறு லெவலில் இருக்குங்க. உள்ள சோஃபா செட் இருக்குது, இதுதான் இருக்குது, அண்டு வேறு லெவலில் இருக்குது. நைஸ் பஸ், நைஸ் சூப்பர் பஸ். இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் புக் பண்ணி ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் காசு ஜாஸ்தி ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான சீட்ஸு அண்ட் தண்ணி சோஃபா வேறு லெவலில் இருக்குது. எல்லாருமே நான் பஸ் ஃபேன் அப்படி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஓகே ஓகே எடுங்க எடுங்க அப்படின்ட்டாங்க. பட் உள்ளே உள்ளவர் நானா அப்படின்ட்டாரு. பார்த்தீங்கன்னா உள்ளே ஆள் இருக்காங்க, உள்ளே டூரிஸ்ட் இருக்காங்க, மேலே ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ் கைஸ். என்ன பஸ்ஸெல்லாம் தெரியல, இது ஸ்கேனியா இல்லைன்னா பட் வேறு லெவலில் இருக்குது. வாவ். இங்கே வரேன், இங்கே இங்கே வரும். இது செமையாக இருக்குல்ல, செமையாக இருக்கு. ஐயோ வாவ். பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து தாய்லாந்துலேயே நம்ம வந்து கேபின் ரைட் பண்ணியாச்சு. ஸோ தட் வந்து செம்ம ஹாப்பி. அண்ட் கேட்டேன் பெர்மிஷன் கூட கொள்ளலாமான்னு. இப்படி நம்ம சும்மா பஸ்லேயே கேட்காம இருப்போமா? ஸோ தட் தாய்லாண்டில் வந்து கண்டிப்பாக பஸ்ஸெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக கேட்டேன். அண்ட் அதே மாதிரி கைட்டை கேட்டேன். கைட் நம்ம கைடு சே ஹாய். நம்ம கைட்டை கேட்டு நம்ம கைடு சரின்னு சொல்லிச்சு. அது அவங்கள்ட்ட பேசினாங்க, டிரைவர்கிட்ட பேசிட்டு நம்மளை இங்கே உட்கார வச்சிட்டாரு. செம்மையாக இருக்குது வண்டி. பார்த்தீங்கன்னா அவர் ட்ரைவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாலே நம்ம ஊர் டிரைவிங்க்கும் இந்த ஊர் டிரைவிங்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் இங்கேயே உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு ஸ்டியரிங் வந்து இத்தாசோடு இங்கே இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்களோட அமைப்பு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கியரும் பார்த்தீங்கன்னா பெரிய கியராக இருக்குது. வாங்க என்ஜாய் பண்ணுங்கள். நானும் அதே மாதிரி உட்காந்து உங்களை நான் தாய்லாண்டு காமிக்கிறேன். தாய்லாண்டில் கேபின் ரைட் மாசாக இருக்குது, சக்ஸஸ் தான் சொல்லணும். அண்ட் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க தாய்லாந்து போய்ட்டு நான் பஸ் வீடியோ போடுவேன். நான் கண்டிப்பாக போடுவேன். கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த பஸ் ரைடில். அதுவும் கேபின் ரைட் வந்து மாசம். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பஸ்ஸு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5 நாளாக இந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ், நல்லா சூப்பரான ஒரு பஸ்ஸு. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் காமிச்சிருக்கேன், தாய்லாண்டில் என்ன மாதிரி பஸ்ஸஸ் இருக்குது அப்படின்னு வந்து நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பஸ், தாய்லாண்டில் ஓடுறது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான பஸ்ஸஸ் தான். நம்ம இந்த மாதிரி பஸ்ஸஸ் நம்ம ஊரில் பார்ப்போமான்னு கேட்டால் சான்ஸே கிடையாது. பட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. விஐபி பஸ்ஸஸ்ன்னு வச்சுருக்காங்க, டபுள் டக்கர் பஸ்ஸஸ்லாம், சில பஸ்ஸஸ்லாம் மாடிஃபை பண்ணிலாம் வச்சுருக்காங்க. அண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுங்கள். இந்த டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், இந்த டிரான்ஸ்போர்ட்காரவங்க பார்த்திங்கன்னா சீட்ஸ்லாம் வெரி செம்ம கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரெக்ளைனிங் பொசிஷன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாயிற மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க. நல்லா டிஜேக்கு ஏற்ற மாதிரி லைட்டு, ட்ராவலிங், இது வந்து இப்படின்னா நம்ம ஒரு டூரிஸ்ட் பஸ் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி பஸ்ஸு. ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து லைட்டிங் செட்டப்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய டூரிஸ்ட் வராங்க, நிறையா பார்த்திங்கன்னா குரூப் டூர்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க. ஸோ தட் அவங்கள என்டர்டெயின் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க இந்த பஸ்ஸு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே லெக் ரெஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம ஊரில் தர மாதிரி இங்கே லெக் ரெஸ்ட் கிடையாது. பிகாஸ் வந்து நம்ம செமி ஸ்லீப்பர் பஸ்ஸு கிடையாது, டூரிஸ்ட் பஸ்னால உங்களுக்கு லெக் ரெஸ்ட் கிடையாது. அதில் முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாட்டர் பாட்டில் போல்ட்டு வச்சுக்கலாம். ரொம்ப அழகான ஒரு வாட்டர் பாட்டில். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் வாட்டர் பாட்டில் போல்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நல்லா ஸ்டெடியாக நிற்கிது. ஸோ தட் உங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வந்து கீழே விழுகாத அளவுக்கு லெக் ஸ்பேஸ் பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு. லெக் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. அண்ட் இட்ஸ் குட் தான் நான் சொல்லுவேன், கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் பிக் ஸ்க்ரீன். இந்த பஸ்ஸில் தான் நம்ம 5 நாளாக சுற்றிட்டு இருந்தோம். 5 நாள் இப்போ 5 பொண்ணு சார் பொண்ணு 5 நாளாக இந்த பஸ்ஸில் தான் சுற்றிட்டு இருந்தோம். என்ன டிஜே லைட்டை போட்டோம்னா டான்ஸ் மோட இது செம்மையாக இருக்குல்ல. இந்த ஒரு பஸ்ஸில் எல்லா பஸ்ஸுமே இங்கே சூப்பராக இருக்குது. எல்லா பஸ்ஸுமே டவுன் பஸ் மாதிரிலாம் பார்க்குறோம். இங்கே அதே மாதிரி இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா டவுன் பஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் ஓடுது. எல்லாருக்குமே இந்த ஊரில் ஒரு கார் இருக்குது. ஒரு வீடு இருக்குன்னா ஒரு கார் இருக்குது, ஒரு வீடுனா ஒரு கார் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அண்ட் மினிமம் ஒரு கார் வச்சுருப்பாங்க, அது போக நிறைய கார் வச்சுருப்பாங்க. பஸ்ஸில் போகிறாங்க 50 பேர் இங்கே தனித்தனியாக ஒரு கார் போனால் செம்ம டிராஃபிக். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் டிராஃபிக்கை, இந்த ஊர் இப்படிலாம் ஓட்டுறாங்க அதெல்லாம் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நான் ஹையஸ்ட்டாக பார்த்த லேன் எவ்வளோ தெரியுமா? 4 அங்கே 4 12 16 லைனு 16 அங்கே 17 18 லைன் பார்த்தேன். 18 லைன் பார்த்தேங்க. 18 லைன்லாம் நான் வாழ்க்கையில் பார்த்தது. 18 லைன் ரோடெலாம் இந்த ஊரில் இருக்குது. ஸோ சூப்பராக அந்த 18 லைன்லேயுமே வண்டி நிற்கிதான் பாருங்க. 18 லைனுமே டிராஃபிக் ஆகுது. மிச்சபடி பேங்காக் இஸ் நோன் ஃபார் டிராஃபிக். ஏன்னா 1 கோடி வாழ வேண்டிய இடத்துல 4 கோடி பேர் வாழ்கிறாங்கன்னா பேங்காக்கில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஓவரால் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கர்டன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் இது பண்ணுறதுனால பார்க்குறதுனால ஃபுல்லாக வியூவிங் ஆங்கிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கண்ணாடிலாம் வச்சு கூலிங் கண்ணாடி கைஸ். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே இருக்க வெயிலெலாம் அவ்வளோவாலாம் உள்ளே வரல. ஸோ கூலர்ஸ் போட்டிருக்காங்க, கூலிங் ஷீட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த இது வந்து உங்களுக்கு கிடைக்கிது. பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்கேனியா, வால்வோ, நிறையா பஸ்ஸஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே ஸ்பீட் லிமிட் இருக்குது. இந்த ஊர் நம்ம இஷ்டத்துக்குலாம் இங்கே ஓட்ட முடியாது. இந்த ஊரோட டிரைவிங் பார்த்தீங்கன்னா ஒருத்தவே ஹார்ன் அடிக்கல. இந்த 5 நாளில் ஒருத்தவே ஒரு பைக்கு, ஒரு காரு, ஒரு லாரி, இவனும் ஒரு ஹார்ன் அடிக்கல. கேட்ட என்ன சொல்கிறாங்க, எதுக்கு ஹார்ன் அடிக்கணும், இதுக்கு ஹார்ன் அடிக்கணும். இதான் இப்போ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஹார்ன் அடிக்கணும்னா இப்போ அடிக்கணும் தெரியுமா? ஒரு தப்பாக பண்ணால் நீ ஏன் லேனுக்குள்ளே வர, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் ஹார்ன் அடிக்கணுமா. இல்லாட்டி ஹார்ன் அடித்தா ஒரு மிகப்பெரிய குற்றமாக அந்த ஊரில். அந்தளவுக்கு இந்த ஊரில் இது இருக்குது. ஸோ தட் வந்து ஹார்ன் அடித்தே கேட்கலாம். ஹார்ன் அடித்து கேட்கலாம். அதே மாதிரி இந்த லேனை கிராஸ் பண்ணி இந்த ரைட்டில் இருக்கும்போது லெஃப்ட் லேன் அப்படி அந்த பூந்து நம்ம அதெல்லாம் லேன் மேனேஜ்மெண்ட் செம. ஒருத்தவனும் ஒரு லேன்லேருந்து ஒரு லேனுக்கு மாற மாட்டேங்கிறான். அதுவும் லேன் மாறணும்னா அந்த கோடு வந்து விட்டு இருக்கும். கோடு வந்து விட்டு இருக்கும். அப்பதான் வந்து அவங்க ரைட் மாதிரி மாறுறாங்க. ரூல்ஸ் மதிக்கிறாங்க எல்லாருமே. டிராஃபிக் ரூல்ஸ் கேமரா வச்சு உங்க நம்பரை பார்த்து டக்குன்னு உங்களுக்கு ஃபைன் வந்துரும். ஃபைன்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இந்த ஊர்ல. சோ இப்போ வந்து அதெல்லாம் நீட்டா வச்சிருக்காங்க. ஓவரால் ஐ லைக் திஸ் travel in the bus or in the journey or Scania bus la poiruvom but on the Scania அளவுக்கு நீ நம்ம ஊர் மாதிரி Volvo speed Scania speed லாம் அதெல்லாம் நீ எதிர்பார்க்க முடியாது நார்மலா நீ ஒரு ஹை கம்ஃபர்ட்டபிளான busல நம்ம ஃபர்ஸ்ட் டே busல உட்கார்ந்து நம்ம பாத்தீனா இன்னமோ ஒரு ஃபர்ஸ்ட் floorல உட்கார்ந்து நீங்க போற மாதிரி இருக்கும் சோ அத நீ வந்து ஒரு சிட்டி டூர் அப்படியே என்ஜாய் பண்ணலாம் அந்த கான்செப்ட்ல தான் இந்த ஃபுல்லா ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதே மாதிரி இங்க பாத்தீனா இந்த தலைக்கு பாத்தீனா இந்த இது வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த கம்ஃபர்ட் தரதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் மாதிரி வச்சிருக்காங்களா சோதட் வந்து நல்லா சாஞ்சி தூங்குறப்போ நல்லா இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு அதை நான் செக் பண்ணிட்டு இருந்தேன் சீட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதெல்லாம் வெல்வெட் குவாலிட்டியில் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த லைட்ஸோட கலர்லாம் பட்டா ஒரு 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 பார்ட்டி ஃபீல் வராது கண்டிப்பாக வரும் ஆடாதவங்க கூட ஆட ஆரம்பிச்சிருவான் அந்த மாதிரி இருக்குது பஸ் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது guys must try busல நீங்க எப்படி தாய்லாந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா busல try bussesலாம் எல்லா பஸ்ஸையும் try பண்ணி பாருங்க சும்மாவாச்சு எனக்கு வந்து 2-3 நாளா நான் நிறைய buses பார்த்தேன் ஆன்ல நிறைய busலாம் மாதிரி அந்த பஸ் பாறா இந்த பஸ் பாறா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன் டிசைன் டிசைனான பஸ் வச்சிருக்காங்க நல்லா வச்சிருக்காங்க டிசைன் டிசைனா நம்ம வந்து நிறைய கவர் பண்ண முடியல buses பட் வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோல நிறைய buses நான் கவர் பண்ணிருப்பேன் ஓகேவா Hey guys, பாத்தீங்கன்னா வந்து ஹாய் சொல்லுங்க ஹாய் இவங்க தான் வந்து நம்மளோட ஒரு 5 நாள் நம்ம டிரைவர் பைலட் அண்ட் இவங்க தான் அவங்க கிளீனர் ஃபேமிலி சூப்பர் சூப்பர் நான் அவங்க பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ள ஒரு நாய் கூட வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க கை குத்துவா சாம ஃபேமிலி தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஸோ மச் டேம் 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 தேங்க் யூ டேம் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் த ரைட் இட் வாஸ் ஸோ நைஸ் நல்ல டிரைவிங் நல்லா புரியாதவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது நல்லா ஓட்டினாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சேஃபாக வந்து எங்களுக்கு தாய்லாண்ட்லேருந்து திருப்பி அமைச்சது மச்சான் கரெக்டு தானே ஆமாம் ஆமாம் தாய்லாண்ட்லேருந்து ரொம்ப சேஃபாக வந்து தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஹே காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பாய்